சிங்கப்பூர் அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலில் இந்த நவராத்திரி விழா பல்லாண்டு காலமாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கே முருகப்பெருமான் தான் இவ்விழாவின் நாயகன். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தோற்றங்களில் அழகுற அலங்கரிக்கப்பட்டு அலங்கார மண்டபத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானை காண கண் கோடி வேண்டும். ராஜாங்க அலங்காரம் என்பது ஆண்டி கோலம் பூண்ட முருகனை அரசனாக காண்பது. கூழ் அதாவது நிதி, படை, குடி, அமைச்சு, நட்பு, அரண் ஆகிய ஆறையும் அங்கங்களாக கொண்டு கையில் செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து நம்மை காப்பாற்றும் காவலன் முருகன் என்பதை காட்டுவது. இரண்டாம் நாளன்று வெண்ணை தாழி அலங்காரம். இடையர் இல்லங்களில் உரையில் உள்ள வெண்ணையை திருடி தாழியில் வைத்து உண்ணும் கண்ணனாக முருகனை காண்பது. வெண்ணெய் என்பது நம் கள்ளமில்லாத வெள்ளை உள்ளமே. அதையே கடவுள் நம்மிடம் விரும்புகிறார். அடுத்த நாள் மார்க்கண்டேயர் அலங்காரம். மார்க்கண்டேயருக்காக யமனை உதைத்த சிவனாக முருகனை காண்பது. விதியை இறை பக்தியால் வெல்லலாம். மார்க்கண்டேயர் சிவபூசை செய்யும் போது யமன் வர அவர் சிவலிங்கத்தை அணைக்க அங்கே சிவன் தோன்றி காலனை வென்ற காட்சி. வேணுகான அலங்காரம். வேணுகானம் அதாவது புல்லாங்குழல் இசை. முருகனை குழல் இசைக்கும் கண்ணனாக காண்பது. அவனுடைய புல்லாங்குழல் இசையில் ஆண்கள், பெண்கள், ஆடு மாடுகள், பறவைகள், மரங்கள் முதலிய அனைத்தும் மெய்மறந்து நிற்கும் காட்சியையும் காணலாம். அடுத்த நாள் கண்ணப்ப நாயனார் அலங்காரம். அன்பின் வடிவமாய் அமைந்து தாம் வேட்டையாடிய பன்றி இறைச்சியை சுட்டு தாமே வாயில் சுவைத்து சுவைத்து பார்த்து சிவனுக்கு வைத்து வணங்கி வழிபட்டு வர ஆறாம் நாள் சிவலிங்கத்தின் கண்ணில் ரத்தம் வர தம் கண்களை பிடுங்கி சிவனுக்கு அப்பிய கண்ணப்பருக்கு அருளிய சிவனாக முருகனை காணும் காட்சி. ஆறாம் நாளன்று ஊஞ்சல் அலங்காரம். முருகனை அடியவர் மனமாகிய ஊஞ்சலில் ஆடும் உமை அம்மையாக காண்பது. இன்ப துன்பங்களுக்கிடையே தடுமாறும் மக்களின் மனம் இறை பக்தியில் நிலைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவது. பிட்டுக்கு மண் சுமத்தல் அலங்காரம். மதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளம் வர வந்தி என்னும் பிட்டுவிற்கும் கிழவிக்காக கூலி ஆளாய் வந்து மண் சுமந்து பிட்டை கூலியாக பெற்று அரசனால் சவுக்கடி பெற்ற சிவனாக முருகனை காணும் காட்சி. கடவுள் அன்பர்க்கு அடிபணியும் கருணையாளன் என்பதை காட்டும் திருவிளையாடல். எட்டாம் நாளன்று காளிங்க நர்த்தன அலங்காரம். யமுனை நதியில் காளிங்கன் எனும் கொடிய விஷம் கொண்ட பாம்பை அடக்கி அதன் தலை மீது நின்று நடனமாடிய கண்ணனாக முருகனை காட்டும் காட்சி. ஒன்பதாம் நாள் சரஸ்வதி பூசை. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியே பரம்பொருளான சிவபெருமானுக்கு பூசை செய்து வழிபடும் காட்சி. முருகனுக்கு ஆறுமுக சிவன் என்றொரு பெயரும் உண்டு. சரஸ்வதி பூசை அன்று பக்தர்கள் புத்தகங்களை சரஸ்வதி தேவியின் முன் வைத்து வணங்குவர். ஆயுத பூசை என்றும் அழைக்கப்படும் சரஸ்வதி பூஜை அன்று அவரவர் தொழிலுக்கு பயன்படுத்தும் கருவிகளை தூய்மை செய்து அலங்கரித்து இறை வடிவமாக உருவகித்து வழிபடுவர் பக்தர்கள். பத்தாம் நாள் விஜயதசமி. வெற்றிக்குரிய பத்தாம் நாளில் குதிரை வாகனத்தில் வில்லும் அம்பும் ஏந்திய முருகனை காணலாம். விஜயதசமி துர்க்கையம்மன் மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொன்ற நாள். மேலும் புரட்டாசியில் வரும் தசமி அன்று ராமன் ராவணனுடன் போர் செய்ய உகந்த நாள் என்று கருதி அன்று போருக்கு புறப்பட்டதாக வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயதசமி புதிய வித்தை ஒன்றை கற்றுக்கொள்ள உகந்த நாளாக கருதப்படுகிறது. நவராத்திரி கொண்டாட்டத்தின் போது ஆடல், பாடல், இசை போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவோர் அலங்கார மண்டபத்தின் எதிரில் உள்ள மேடையில் தங்கள் திறனை காட்டுவர். பலரும் இந்நிகழ்ச்சியை கண்டு களிப்பது வழக்கம்.
Okay.